ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக்கை இன்னொரு யூனியன் டெரிட்டரியாகவும் பிரித்து துண்டு போட்டு அதன் மூலம் உங்களுடைய ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்ள நீங்கள் மேற்கொண்ட அந்த நடவடிக்கை இதுவரைக்கும் என்ன பலனடை 95% எய்ம்ஸ் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சாச்சு. நான் 5% தானே சொல்கிறீங்க. எத்தனை முறை சொன்னீங்க இதே அமித்ஷா நீங்களே இப்படி வந்து சொன்னீங்க. மதுரையிலே வந்து கொண்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை. ஹாட்பெட் ஆஃப் டெரரிசம் உண்மைதான். அது உங்களால் தானே ஆச்சு 88ல் உங்களுடைய ஐடியாலஜினால். புல்வாமா குண்டு வெடிக்கும் போது அங்கே குப்கார் அலையன் சொன்ன ஆட்சியில் இல்லை, நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காஷ்மீர் மாநிலத்திற்கு சென்ற நமது நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கே சென்று ஒன்றை சொல்லியிருக்கிறார். நாங்கள் பாகிஸ்தானோடு பேச மாட்டோம், அதாவது காஷ்மீர் பிரச்சனை தொடர்பாக நாங்கள் காஷ்மீர் பாகிஸ்தானுடன் பேச மாட்டோம், ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களோடு பேசுவோம், காஷ்மீர் மக்களோடு பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார். வரவேற்கத்தக்க விடயம். ஜம்மு காஷ்மீர் மக்களோடு பேசுவதென்றால் எப்படி பேசுவீர்கள்? இதுதான் கேள்வி. ஜம்மு காஷ்மீரில் அந்த மக்களினுடைய பிரதிநிதிகள் கொண்ட அந்த சட்டப்பேரவை கலைத்துவிட்டு அங்கே அந்த மாநிலத்தை அந்த மக்களினுடைய சட்டப்பேரவையினுடைய உரிமைக்கு உட்பட்டு அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு லடாக்கை தனியாக பிரித்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக்கை இன்னொரு யூனியன் டெரிட்டரியாகவும் பிரித்து துண்டு போட்டு அதன் மூலம் உங்களுடைய ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்ள நீங்கள் மேற்கொண்ட அந்த நடவடிக்கை இதுவரைக்கும் என்ன பலன் அடைத்தது? அவர் சொல்கிறார், பலன் என்ன கிடைச்சிதுன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் காஷ்மீரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதை நீங்கள் பாருங்கள். அங்கே மின்சாரம் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, மருத்துவமனை இல்லை, ஆனால் நம்முடைய காஷ்மீரில் எல்லா கிராமங்களும் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. ஒரு காலகட்டத்தில் பயங்கரவாதத்தினுடைய களமாக இருந்த காஷ்மீர் இன்றைக்கு சுற்றுலாவினுடைய களமாக மாறியிருக்கிறது. இதுவரை ஒரு 600,000 பேர் மட்டுமே ஆண்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது 22,000,000 அதிகரித்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, தாங்கள் 2018 ஆண்டில் இந்த 370 நீக்கிவிட்டு அதன் மூலம் காஷ்மீரை பிளந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிளந்து அதனை ஒரு யூனியன் டெரிட்டோரியாக கொண்டு வந்ததற்கு பிறகு ஏற்பட்ட முன்னேற்றங்களை எல்லாம் அவர் அடுக்கி கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்கின்றேன் அமித்ஷா அவர்களே, உங்களுடைய அந்த ஆட்சியில் அங்கே அமைதி ஏற்பட்டதா? இவ்வளவு டூரிஸ்ட்டுகள் வந்தார்கள், இவ்வளவு முதலீடுகள் வந்துவிட்டன என்றெல்லாம் நீங்கள் சொல்வதையெல்லாம் அதற்கெல்லாம் எந்த ஆதாரங்களையும் நீங்கள் கொடுக்கப் போவதில்லை, படங்களை கூட்ட காட்டப்படும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சாதனை எப்படிப்பட்டது என்றால், 95% எய்ம்ஸ் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடித்தாச்சு. நான் 5% தானே சொல்கிறீங்க. அங்கே மைதானம் தான் இருக்குது. இப்படி சொல்கிறவர் யாருன்னா உங்கள் கட்சியினுடைய தலைவரே. ஒரு தடவை அப்படி போய் பார்த்துட்டா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பொய்யை சொல்லி மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? எத்தனை முறை சொன்னீங்க இதே அமித்ஷா நீங்களே இப்படி வந்து சொன்னீங்க, மதுரையிலே வந்து கொண்டிருக்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனைன்னு வரல. இதுதான் நீங்கள் அங்கே காஷ்மீரில் எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் போச்சா? பார்க்கணும் போய். எப்போ வந்துச்சு, வரலன்னா எப்போ திறந்து வரல, என்ன நிலைமை அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். காஷ்மீரை பொறுத்தவரை இதர இந்திய பகுதிகளை விட மக்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் அதிகம்.
அங்கே மருத்துவர்கள் அதிகம், மருத்துவமனைகள் அதிகம், எல்லாமே நீங்கள் 370 ஆப்ரகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அது ஒரு டெவலப்டு மாநிலம் உள்ளபடியே. ஹாட்பெட் ஆஃப் டெரரிசம் உண்மைதான், அது உங்களால் தானே ஆச்சு 88, உங்களுடைய ஐடியாலஜினால், ஜெகமோகனுடைய எண்ணத்தினால். புரியுதுங்களா? நீங்கள் சினிமா படம் எடுத்து இதெல்லாம் அப்படியே மாத்திரலான்னு நீங்கள் நினைக்கலாம். பொய்யுக்குத்தான் எவ்வளோ நீண்ட வாழ்க்கை இருக்க முடியும்? சீக்கிரம் அந்த பொய் மூட்டையெல்லாம் அழிஞ்சு போயிடும். நீங்கள் அந்த மாநிலத்திற்கு அமைதி கொண்டு வந்தீங்களா? அமைதி கொண்டு வந்துருந்தா சிறைத்துறை டிஜிபி கழுத்து அறுக்கப்பட்டு அவருடைய மாளிகையிலேயே வீட்டிலேயே பலியாக்கப்பட்டிருப்பாரா? அமித்ஷா அவர்களை இதற்கு பதில் சொல்லுங்கள். இவருக்கே இந்த நிலை என்றால் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு இருக்க முடியும்? உங்களால் என்ன விதமான பாதுகாப்பை கொடுக்க முடியும்? அதுதான் கேள்வி. ஒரு காவல்துறையினுடைய தலைவருக்கே இந்த நிலை என்றால் நீங்கள் எவ்வளவு பாதுகாப்போடு இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்டு பேசியிருப்பீர்கள் என்று பாரமுல்லா மாவட்டத்தில் இருந்து அந்த படங்கள் எல்லாம் நம்மளுக்கு காட்டினீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் மேடையில் இருந்துக்கிட்டு ரொம்ப அழகாக இந்தாண்டு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அந்தாண்டு ஒரு பிஜேபி காரன் வச்சுட்டு கையாட்டுறீங்க. இப்போ காட்டணும் எவ்வளோ மக்கள் வந்துருந்தாங்க, எவ்வளோ பாதுகாப்போதோடு நடந்ததுன்றத காட்டணும். சாதிக்கிறது அப்படின்றது முக்கியம் இல்லை, சாதனை நிலைநிறுத்தப்பட வேண்டும், அது தொடர வேண்டும், அதுதான் முக்கியம். அதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? சரி, கேள்விக்கு வருவோம். காஷ்மீர் மக்களோடு பேசுவோம், காஷ்மீர் மக்களோடு பேசுவோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. இதுவரை இருந்த நிலை, வாஜ்பாய் இருந்த வரைக்கும், மன்மோகன் சிங் இருந்த வரைக்கும் நிலைமை என்ன அப்படின்னோம்னா, நாங்கள் ஒரு தேர்டு பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸை அனுமதிக்க மாட்டோம், மூன்றாம் தரப்பினுடைய தலையீட்டை அனுமதிக்க மாட்டோம். நாங்களும் பாகிஸ்தானுமே சேர்ந்து காஷ்மீர் பிரச்சனைக்கு பேசுவோம், தீர்வு காண்போம் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. இதிலிருந்து நீங்கள் எப்படி மாறுபட முடியும்? ஏன்னா காஷ்மீருடைய ஒரு பகுதி அவங்கக்கிட்ட இருக்குது இல்லையா, ஆக்குப்பைடு காஷ்மீர். அப்போது அதையும் சேர்த்து தான் நீங்கள் அசம்பிளி கணக்கு 114 சொல்கிறீங்க இல்லையா. அப்போது இதை எப்படி நம்ம வந்துட்டு காஷ்மீரோட இது பாகிஸ்தானோட பேசாத நீங்கள் பண்ண முடியும்? காஷ்மீர் மக்களோடு பேசுவீங்க, என்ன பேசுவீங்க? இது வரைக்கும் ஏன் பேசலை? காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய உரிமைக்காக போராடக்கூடிய குழுக்கள், அந்த கட்சிகள், இவைகளோடெல்லாம் ஏன் பேசலை இது வரைக்கும்? இதுக்கு எத்தனை தடவை இன்டர்லாக்டர்ஸ் போட்டிருக்கீங்க நீங்கள்? ஏன் அவங்களோடெல்லாம் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த முடிவு என்ன? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அமித் ஷா அவர்களே, ஒரு நாட்டு மக்களினுடைய சுதந்திர தாகம் என்பது உரிமைகளின் பார்ப்பட்டது, உரிமைகள் மானுட பிறப்பின் பார்ப்பட்டது. எனவே அதை அரசியல் மூலமோ ராஜதந்திரம் மூலமோ அழித்துவிட முடியாது. காஷ்மீர் மக்கள் இந்தியாவோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள், இணைத்து கொண்ட போது சிற்சில அடிப்படைகளில் பாதுகாப்போடு இணைத்து கொண்டவர்கள், அதான் 370. அதை நீங்கள் என்றைக்கு நீக்கினீங்களோ அன்றைக்கே அவங்க அன்னியப்பட்டு போயிட்டாங்க. இதன் பிறகு அவர்கள் எப்படி உங்களோடு பேசுவார்கள்? இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொல்லலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடம் பேசுவோம். இதற்கு மேலே அங்கே அமையக்கூடிய மந்திரி சபை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் தொகுதிகளை வந்துட்டு மறுசீராய்வின் மூலமாக அதிகப்படுத்தியிருக்கிறீங்க. அதன் மூலம் அதிகமான தொகுதிகள் 47 காஷ்மீர்னா, காஷ்மீர் பகுதினா 46 ஜம்மு பகுதி, இப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமைய போகிற அரசு ஜம்முவில் அமைய, காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா இவரது ஷேக் அப்துல்லாவினுடைய அந்த கட்சி தேசிய மாநாடு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க முஃப்தி அவங்களுடைய கட்சி இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது, நீங்கள் கிடையாது. ஜம்முவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கீங்க, தேசிய மாநாடு இருக்குது, காங்கிரஸ் இருக்குது,
இல்லை அதிகமாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் இந்த ஸ்கீசம், இந்த பிளவு. எனவே இதிலிருந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய சட்டமன்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அந்த மக்களினுடைய ரெப்ரசன்டேஷன் அவருக்கும், இதுதான் மிகப்பெரிய கேள்வி உங்களுடைய ஆட்சிமையை பற்றி எழுப்புகிறது. ஏன்னா இங்கேருந்து கூட முன்னாள் தேர்தல் ஆணையர்லாம் போனார், தலைமை தேர்தல் ஆணையர்லாம் போனார். எந்த விதமான சூழ்ச்சி? ஆரம்பத்திலிருந்தே சூழ்ச்சி, சூழ்ச்சி, சூழ்ச்சி. இதுதானே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அரசியல் ராஜதந்திரம் என்பது. என்றைக்காவது அந்த மக்களினுடைய சிக்கல்களை, எதிர்பார்ப்புகளை நேரடியாக நிறைவேற்றுவோம், நேர்மையாக நிறைவேற்றுவோம் என்று நீங்கள் முன்வந்தது உண்டா? அப்படி முன்வராத உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஏமாற்று வேலைகளை எல்லாம் நீங்கள் கூட சொல்கிறீங்க. என்னன்னா குப்கார் அலையன்ஸு இங்கே இருந்தபோது என்ன ஆச்சு, குண்டு வெடிச்சது பா காஷ்மீர் வாலியில், புல்வாமாவில் குண்டு வெடிச்சது அப்படின்னீங்க. அதான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. புல்வாமா குண்டு வெடிக்கும் போது அங்கே குப்கார் அலையன்ஸ் சொன்ன ஆட்சியில் இல்லை, நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளவுதான் உங்களை பொறுத்த வரைக்கும். அது ஏன் குண்டு வெடிச்சது அப்படின்றதுக்கு அது நீங்கள் ரிப்பப்ளிக் டிவியை நோண்டிங்கன்னா அதிலேருந்து வரும் பல விடயங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஒரு பெரிய செய்தி வரப்போகுதுன்றது. அவ்வளவு தூரம் சதி செய்து அரசியலை, வெற்றியை தீர்மானித்து கொள்ளக்கூடிய ஜெகஜால கில்லாடிகள் நீங்கள் என்பது விவரத்தெரிந்து அந்த நாட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். அப்படியானால் உங்களால் எவ்வாறு காஷ்மீர் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும்? ரெட்டோரிக், சும்மா பேசலாம், வெல் லிசன் டு காஷ்மீர் நாட் பாகிஸ்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதையே உங்களால் பண்ண முடியாது. காஷ்மீர் மக்களோடு நீங்கள் பேசலாம், பேசப்போகிறோம், தயார் என்று சொல்லலாம். அவர்கள் எந்த நம்பிக்கையோடு உங்களிடையே பேச வருவார்கள்? எனவே அமித்ஷா அவர்களே, ஏமாற்றுவதை நிறுத்திவிட்டு வரலாற்று ரீதியாக அந்த சிக்கலை ஆழமாக கவனித்து நீடித்த நிலைத்த அரசியல் தீர்வு காண வேண்டும் என்கின்ற பாதையில் பயணிங்கள். அதுதான் காஷ்மீர் மக்களுக்கும் நல்லது, இந்த நாட்டிற்கும் நல்லது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.